ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த A3V சினிமாஸ் எனக்கு ஒரு லக் இருக்குங்க. நான் போனால் அந்த ப்ரொடியூ அந்த ஹீரோ ப்ரொடியூசர் ஆகிடுவாங்க, அது தனுஷ் விஷால் அடுத்து விமல், எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் நல்ல ஒரு ஹிட்டான இது, அதில் நான் சந்தோஷம். அதில் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது வந்து ஒரு ஹாப்பி. அப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நிறையா பேய் படங்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி, அப்புறம் வந்து இந்த கார்ப்ரேட்டை கார்னர் பண்ணி படங்கள் இது நிறையா வந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கதை பண்ணும்போதே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், அதில் இந்த படம் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வேஸ்ட்டு கேட்ட தெரிலங்க ஃபஸ்ட்டு, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது நம்ம கல்ச்சர் நம்ம தொலைச்சிட்ருக்கோம் அப்படிங்கும் போது தான் இந்த படத்தில் வந்து நல்ல ஃபேமிலி, அதாவது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், யாருமே இல்லாமல் ஒரே பையனாக இருந்தவனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் கனெக்ட் ஆகும், இப்படி நல்லாயிருக்குமேன்னு நிறைய பேர் இருந்தால் அவங்கவுங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அண்ணனையோ தம்பியோ இது மாதிரி இது. அதனால இதில் வந்து ரொம்ப பேக்கடாக எல்லாருக்குமே எல்லா கேரக்டருக்குமே இருக்கும். இது லைஃப்பில் நான் மீட் பண்ண சில கேரக்டர்ஸ் படத்தில் இருக்குது. ஸோ வந்து லைவுக்கு வந்து ரொம்ப அது கேரண்டியாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து காமெடி ரோபோ சங்கர், சிங்கம்புலி, இன்னொருத்தர் யோகி பாபு, அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ரோபோ சங்கர் கேரக்டர் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்த கேரக்டர், ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினி இந்த ஃபேமிலிக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தது ஸ்கெட்சு, அதில் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்தது வந்து ரோபோ சங்கர். நான் மீட் பண்ணி இது மாதிரின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பலை, அப்புறமேல வந்து சொன்னேன் இந்த மாதிரி கேரக்டரே இப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த நாளிலிருந்து இதே மாதிரி ஒரு டைம் தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைம் தான் மீட் பண்ணோம். அன்னையிலேருந்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து எப்போவுமே பாசிட்டிவான ஒரு மனிதன். அப்புறம் குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாங் அவர் பாடியிருக்கார், அந்த டிஏ லேட் ஆனதுனால அந்த சாங் வரலை, எக்ஸ்க்ளூசிவ் சாங்கில் அது வரும். இந்த படத்தில் சாங்கும் பாடியிருக்கார், பாடகராகவும் அவரே சொல்லிடலாம், என்னை வந்து நிறையா சொல்ல சொல்கிறாரு, சொல்லுங்கன்னு சொல்லலாம், கெஞ்சிராப்பில் நான் என்ன பண்ணுறது தெரில, இறங்கி போய் தான் அவர் தனியாக பேசணும். அதனால் சரி நான் சொன்னேன் ஸ்பாட்டில், நீ விட்டால் நான் எடுத்து கொடுப்பேன்ல, அதுமாரி நான் ஏதாவது விட்டாலும் நீ எடுத்து கொடுப்பா அப்படின்னேன். அவரை மட்டுமே பற்றி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பிரபு சார், சரண்யா, ஜெயபிரகாஷ், வம்சி, அபிஷேக், கார்த்திக்குமார், சாந்தினி, நீலிமா, அவங்க கூடவே இருக்கனால மறந்து நினைக்கிறேன், நீலிமா, வேற யார் ரூபா அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லு, பாட்டியம்மா ராதாமணி அம்மா, சங்கில் முருகண்ண, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் ஒரு காமெடிக்கு அந்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜராஜன் எதை கேட்டினார் நளினி, அவர் பருதி, அப்புறம் மதுரை ராஜா, அப்புறம் கிளைமேக்ஸில் நான் வரேன், கிளைமேக்ஸில் எண்டு இல்லை, ஏன்னா எப்போவுமே இந்த படத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இப்போ இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம இருக்கிற டென்ஷனில் பண்ண மாட்டேன். பட் ஆனால் என்ன டென்ஷன் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது நான் வந்து உட்காருவேன். நான் யதார்த்தம் வந்தேன் ரோபோஸ் வந்து அவருக்கு வந்து படத்தில் வந்து ரெண்டு அத்தை, அதாவது விமலுக்கு முறை ரெண்டு அத்தை, மூணாவது அத்தை ஒன்று கிளைமேக்ஸில் கொண்டு வந்துடுவார், அதான் அவங்க. நான் உள்ளே வரும்போது சொல்லுவார் அது மாதிரி மெயின் பார்ட்டி வந்தால் ஜாக்கிரதை அப்படின்னு, நான் சொன்னேன் அதான் சொன்னேன்ல இரா ஒன்று அடுத்த படத்தில் வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி. அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் சொல்லணும், சினிமாட்டோகிராஃபி பிஜி முத்தையா வந்து படத்து ஆரம்பத்தில் இருந்தார், அவர் டைரக்டராக போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அது சூரஜ் நல்லுசாமி வந்து சொல்லணும், அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவள் அப்படித்தான் கேமராமேன் அவங்களோட சன்னு தான் அது. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ஏன்னா ஒரு அந்த அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் கேமராமேனோட சன்னு வந்து இதில் ஒர்க் பண்ண எனக்கு உண்மையிலே ஹார்ட் ரொம்ப இது, தொடர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பிஜே, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், இந்து சாங் இந்து சாங்கா அந்த ஒரு பாக்யராஜ் படத்தில் இருக்கும்ல இட்லி சாப்பிட்டேன் இட்லியா அப்படின்னு, ஏன்னா அந்த பயம் வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் பேக்கடாக எல்லா சாங்குமே RR எல்லாமே ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க RR, அதனால் பின்னிருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் கோடம்பாக்கத்துக்கு வெல்கம் பண்ணுவோம், ஒரு கைத்தட்டுங்க.
அடுத்து எடிட்டர் கோபி, அவன் வந்து என்னோட பிரதர். திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் நான் தான் அவனை வந்து அந்த எடிட்டர்கிட்டே சேர்த்து விட்டேன். ஸோ வந்து இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் நல்ல விதமாக, இதை வைங்க, இதை எடுங்க, இதை நகர்த்துங்க, அதை தள்ளி விடுங்க, இப்படி ரொம்ப கரெக்டாக ஒரு ஃபேம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நீட் கட்டு படத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் படம். படத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு என்டர்டெய்னிங், இதை தாண்டி ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும்னு நான் வந்து பயங்கரமாக பிலீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நீலிமா, சரண்யா இவங்கெல்லாம் ஒரு போர்ஷன் ஒன்று, காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் அல்டிமேட்டாக இருக்குன்னு ரீல் போன எல்லா இடத்துலேருந்துமே எனக்கு வந்து சொன்னாங்க. அப்புறம் ஜூலி கிளைமேக்ஸில் வராங்க, அது எடுத்துருக்கணும் நாங்கள், அது எப்படியே மிஸ் ஆகி உள்ளே வந்துருச்சு. என்னை சஸ்பென்ஸாக இருக்கலான்னு பார்த்து அப்படி வச்சுருந்தோம். ஏன்னா படம் முடிய முடிய என்ன நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. அதில் சில விஷயங்கள் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் மறைச்சி வச்சு பயமுறுத்தோம்னு நினச்சேன். ஜூலியை அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து படத்தோட ஒர்க் பண்ணது வந்து டெக்னீஷியன்ஸு ஆர்ட் டைரக்டர் சம்பத், அவர் வந்து எல்லாத்துக்குமே சார் இந்த செங்கல் அந்த மலை தூக்கி இந்த இது செங்கல்பட்டு போகிற வழியில் ஒரு மலை இருக்குல்ல சார், அதை தூக்கி ஏவிஎம்மில் வச்சா சார் வச்சிடலாம் சார், நீங்கள் பார்க்கலையா நைட்டே வச்சாச்சே அப்படிம்பார், சொல்லிட்டு வேலையை செய்வார். இயக்குனர் பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் இங்கே பார்த்தோன்னு தான் தெரியுது, இங்கே வந்ததுக்கு சுவாமிநாதன் சாரு, மதன் சாரு மற்றும் மேடையில் இருக்கிற எல்லோரும் முதல்ல நான் வந்து சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அனைவருக்குன்னு இருந்தால் வந்துட்டேன். இல்லை மதன் சார் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னான். ஆனால் அவர்கிட்ட கதை நல்லா இருக்குது, இப்போ பண்ணுவோம் பண்ணுவோம்னாரு. பட் இப்போ தான் அவர் உண்மையாக சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்ததுனால தான் பண்ணலைன்னு சொல்லி. அதனால் வந்து ஆக்சுவலி வந்து அந்த கதையை வந்து முதல்ல வந்து பிரபலப்படுத்தினது இண்டஸ்ட்ரியில் வந்து மதன் சார், ஜேம்ஸ் சார் ரெண்டு பேரும் தான். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அதனால தான் துணிஞ்சு இந்த படத்துக்குள்ளே விமல் வந்தார். விமலை பற்றி நான் சொல்லணும்னா அது ஒரு நாள் பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்புறம் ஆனந்தி, இந்த படத்தை நடிச்ச எல்லாருக்கும் யாரையாவது விட்டுருந்தா இது பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா வந்துடுறேன். இப்போ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதாவது ராஜா, டைட்டஸ் பிரபு, ஸ்டீஃபன், குரு, ராமமூர்த்தி, பிரசாத், மணி, கதிர், இவங்க இவ்வளோ பேரும் அந்த படத்துக்காக வந்து எனக்கு விடுங்க, எனக்கு வந்து நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் ஒரு படம், பட் எனக்காகவே ரெண்டு வருஷம் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா படத்து மேலே உள்ள நம்பிக்கை, நான் சொன்னேன் டேய் சே போடா உங்களுக்கு வயசு போயிட்டுருக்கு படம் அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பேன், ஆனால் போகவே இல்லை. அதில் குறிப்பாக ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஸ்டீஃபன் குரு. அவனுக்கு தூங்க மாட்டானு சாப்பிட மாட்டானுங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்டீஃபனையும் குருவையும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு தான் கேட்பேன் எங்கே பார்த்தாலுமே. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு இருக்குது. இந்த நான் சொன்ன அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும் அடுத்த வருஷம் டைரக்டர் ஆவாங்க. அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வரேன். அப்புறம் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் விமல், அதுக்கு வந்து மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்த எனது சகோதரர் சிங்கார வேளர், அதாவது வந்து மிகப்பெரிய ரசிகன். அதாவது ஒரு ஒரு சின்ன அண்ணன் எடுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணே இது இன்னும் கொஞ்சம் கூட பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு எடுத்து முடித்த பிறகு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக தனியாக ஒரு பெரிய தயாரிப்பாளராக வருவார். அப்புறம் எங்களுக்கு பின்னணி எல்லாமே பின்னணியாக இருந்த திரு கோபி அவர்கள், அப்புறம் மூல காரணமாக இருந்த அண்ணன் கணேசன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது விட்டுருந்தா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அப்புறம் டான்ஸ் டைரக்டர்ஸ், அதான் வந்து அசிங்கப்படுத்தி விட்டா அப்படி ரோபோ எல்லாரையும் போட்டு நான் டார்ச்சர் பண்ண டார்ச்சர் பண்ணேன்னு. டான்ஸ் டைரக்டர் ஷெரீஃபு, தினேஷ் தீனா, அடுத்து ஸ்டன்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவங்க எல்லாருக்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து நான் சொல்லி எங்கேங்க டயர்டாக்கிட்டானா என்னோட தம்பி, அதாவது வந்து கடைசியாக நாங்கள் ரெண்டு பேரும் வாங்க நின்று வாங்க, அதுதான் கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம், சாங் எடுக்க போகும்போது
ஒரு சின்ன நான் ஒரு கோபத்தில் எனக்கு ஷார்ட் நடக்கணும்ல நான் சத்தம் போட்டுட்டேன். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேருமே ரெண்டு நாள் பேசாமல் இருந்தோம். ஆனால் ரெண்டு நாள் பேசாமல் இருந்தோம், அதுக்கு பேசியே இருக்கலான்னு ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, என்னை பற்றி அவர் தனியாக புலம்பிக்கிட்டே இருக்கிறது, அவரை பற்றி நான் தனியாக புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இதுக்கு ரெண்டு பேரும் பேசியே இருக்கலான்ட்டாங்க எல்லோரும் கூட. ஏன்னா அவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியலை. இவருக்கு அஸ்டண்ட் வாட்டர் கொடுத்தா அண்ணன் என்ன பேசாமல் இருக்கார், எனக்கு அஸ்டண்ட் ஆகிட்டு சார் என்ன சார் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கார் இப்படியே. அது வந்து திருஷ்டி மாதிரி அது வந்து கடைசியாக இருந்தது. என் தம்பி அந்த ஏத்ரி சினிமாஸில் நான் முதல் முறையாக இந்த படம் இயக்கியிருக்கேன். இந்த கம்பெனி நிறையா படங்கள் எடுத்து நிறையா இயக்குநர்களுக்கும் புதிய இயக்குநர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பெரிய கம்பெனியாக வரணும். இந்த தருணத்தில் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். திரும்ப ஒரு தேங்க்ஸ் விமல் சிங்காரவேலன் சார், மிஸ்டர் கோபி சார், கணேஷ் அண்ணன், இவங்க எல்லாருக்கும் என்னோட திரும்ப தேங்க்ஸ். யாராவது விட்டுருந்தா என்னை ஃபோன் பண்ணி கேட்டுங்க, நான் வாழ்த்திடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.